பள்ளியோட ஈக்கிற வாப்பமார்க்கு நான் சொல்றேன். மார்க்கம் இல்லாதவங்களோட கதையை விடுங்க. மார்க்கத்தோட ஈக்கிற வாப்பமார், வாப்பமார் ஹாஜியார், வாப்பமார் மௌலவி, வாப்பமார் அமீர் ஷாப், வாப்பமார் ஊர் தலைவர், வாப்பமார் சங்க தலைவர்கள், இப்படி பள்ளியோட ஈக்கிற வாப்பமார் இருக்கிறாங்களே, நீங்க கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு அநேகமான பொம்பளை புள்ளைகள் ப்ரோஃபைல் பொம்பளை புள்ளையோட ஃபோட்டோ போடுது, போடுதா இல்லையா? எப்படி போடுற தெரியுமா? உங்களோட ஏரியாவில் குரங்கு வாரா ஹாஜி? அந்திக்கு ஒரு சீசனுக்கு குரங்கு வரும் தானே, அந்திக்கு குரங்கு வரும், ஒரு 15-20-30 குரங்கு அப்படியே பேருக்கு வரும். வந்தால் ஒரே மரத்தில் அந்த ஒரு பக்கத்து ஏரியா எல்லா மரத்துலேயும் ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு ஸ்டைலுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும். நாங்கள் பேசி பார்த்தா மோத பார்க்காது, ஒவ்வொன்று அகலை பார்த்துக்கணும், கவனிச்சிக்கிறாங்க. இதே போல தான் சில ஸ்டேட்டஸில் குமர் புள்ளே அதில் இஜா போடுறவர்கள், ஷோல்ரெக் பண்ணுறவள், பரதா போடுறவள், ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபேஸ் கவர் பண்ணுற புள்ளேன்னு இருந்தாள். ப்ரோஃபைலில் ஃபோட்டோ போட்டிக்கிற தெரியுமா? அவன் மோத்த காற்று இல்லையாமே, மோத்த அங்கே திருப்பி கொண்டு ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வந்தா இல்லையா? ஸ்டேட்டஸில் ப்ரோஃபைலில் அங்கே திரும்பி கொண்டு இப்படி ஒரு ஃபோட்டோ, இங்கெல்லாம் திரும்பி கொண்டு அப்படி ஒரு ஃபோட்டோ. மரத்தில் இருக்கிற குரங்கு மாதிரி ஒன்றுக்கிட்ட சில வெக்க கிட்ட மாப்பிள்ள மாதிரி உட்காந்து கொண்டு அவர் அப்படி உட்காந்து பொண்டாட்டி பக்கத்தில் தோளில் கையை போட்டுக்கொண்டு பொண்டாட்டியோட மோத்துக்கு மட்டும் ஒரு பொம்மை ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா பொண்டாட்டியை மோமை காட்ட மாட்டேன். அப்போ மற்ற பொடி பார்சல் நான் பஞ்சகாவத்திலேருந்து கொண்டாந்து தான். ஏன் மோத்த காட்டுறில்ல? ஆட்கள் பார்த்தா என்னமோ நினைப்பாங்க. அப்போ மோத்த திருப்பிட்டு குரங்குமாய் மத்தெல்லாம் காட்டுறீங்களே, ஆட்களுக்கு விளங்காதானே? அடி அல்லாஹ் பார்க்கிறானே, இதுதான் தக்குவான்றது. இது கவலைக்குரிய விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ் கவர் பண்ற புள்ளே மோமூடி அவளும் வாட்ஸ்அப்புக்கு போட்டோ கொடுத்துக்கிறார். அங்கள பார்த்துக்கொண்டு, ஆத்தை பார்த்துக்கொண்டு, கிணத்தை பார்த்துக்கொண்டு, மலையை பார்த்துக்கொண்டு, மனநோயாளிகள் மாதிரி அங்குள்ள இருக்கிற பைத்தியங்களுக்கு ஒன்று அங்கே திரும்பி தலையை சொரிஞ்சு கொண்டு இருக்கும், இஞ்சலை திரும்பி இடுப்பை தொறிஞ்சு சொரிஞ்சு கொண்டிருக்கும், மூத்த பார்க்க வைக்க மாதிரி இது மாதிரி சில லூஸுகள் பொம்பளை இல்லை ஃபோட்டோ. அடி அல்லாஹ் பார்க்குறானே, நீ தான் என்று அல்லாஹ்க்கு தெரியாதா? மூத்த மூடினா தொலைஞ்சு மூடி மூடிக்கொண்டு வீட்டில் எறிங்களே, மூத்த மூடிட்டு என்ன மண்ணை கட்டி ஒரு ப்ரோஃபைல் வீட்டில் அம்மிக்கல் வச்சிருப்பேன், அந்த மூலையில் இந்த மூலையில் நசீபா. ஏ இல்லை, எங்கட மோம் விளங்குற இல்ல தானே, மோம் விளங்குற இல்ல, ஏ மோத்த காட்டி எடுங்களே. சி மோத்த காட்டினா ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஜாப் போடுற குட்டி, நான் ஃபருத போடுற புள்ள, நான் ஃபேஸ் கவர் பண்ற புள்ள, ஃபேஸ் கவர் பண்ற புள்ள இந்த வேலை செய்யறேன். இது நடக்குதா இல்லையா? இதுதான் தக்குவான்றது. அல்லாஹ் பாக்குறானே, ஒரு பொம்பளையிட மோத்த மட்டும் காட்டுறது இல்ல, முழு உடத்து உடம்பையும் காட்டுறது ஹராம் தான். அவுரத்துடா உறுப்பு விளங்க கூடாது, உறுப்பிட கலர் விளங்கப்படாது, உறுப்பிட ஷேப்பும் விளங்கப்படாது, இதுதான் அவுரத்து.